என்ன மேன் தூங்கி எஞ்சி வரீங்க? ஏய் நல்லா வளத்துக்கு மாறா, இன்னும் ஹாஃப் எக்ஸ்ட்ரா வந்திருக்க. சரி வாங்க போய் வீடியோ பண்ணலாம் வாங்க. உங்களுக்காக அக்ஷய பவன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்ஷய பவனா? ஆமா. அக்ஷய பவன் மட்டனா சிக்கனா? மட்டன் சிக்கனா? இன்னைக்கு வினையாரு சேர்த்தீங்க. பிரியாணி நாளைக்கு பாத்துக்கலாங்க, இன்னைக்கு நீங்க வெஜ் பண்ணுங்க. ஏய் பண்றா போடா, ஏதோ பெரிய இதுவர் மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. நான் வெஜ் பண்ணா அம்மா காய் துப்புவானே. பரவாயில்ல போய் பண்ணு போ. இந்தா புடி ஃபுட் இந்தா சாப்பாடுன்னே வாங்கிட்ட பத்தியா? இருக்குடா டேய், அதுக்குனே விலாம் பண்ணலாமாடா. சாப்பிடவே ஆரம்பிச்சாச்சு, வாங்க உள்ள போய் முழுசா முடிச்சிடலாம். ஏன் வாங்க போலாம். சரி இப்ப என்னதான் பண்ண போற? அந்த சாப்பாடு என்னத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு இருக்க? அப்புறம் ஹலோ எல்லாம், டிசினேஸாக உங்கள் டிப்டாக் நட்பு. இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமில் தான் இருக்கும். இவன் கேட்டான் ஏதாவது ரூமில் பண்ணுறோம், இவன் வந்த டைமுக்கு வெளியே ரைட்டிங்லாம் இல்லை. ஸோ இப்போ பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த வெஜ் பிரியாணி டேய் மீன்ஸ் அது வெஜ் பிரியாணி இல்லை. என்ன காட்டுறா? அதை காட்டியிருந்துருக்க. அது மீல்ஸ், அது மீல்ஸுங்க. சரி எதோ ஒன்று வெஜ் பிரியாணின்றீங்க, பிரியாணிக்கான வழியே இருக்காதிங்க. என்னடா சொன்னேன், சாப்பாடு வாங்கிட்டதா சொன்னேன். சரி போடா. ஓகே गाइस, பாத்தீங்கன்னா இப்போ வெஜ் மீல்ஸ்ரா, வெஜ் மீல்ஸ் பார்க்க போறோம். எந்த இடத்துல இருந்து வந்துருக்கு? ஆ எங்க இருந்து வந்துருக்கு? அதானே கேக்குறேன்டா, என்ன பை சொல்றீங்களா? ஓகே, இந்த வெஜ் மீல்ஸ் பார்க்க போறோம். எங்க தான் நீங்க ஸ்டேக் மாதிரி இருக்க? அச்சே பவன் டினர் பாக்வே வெஜ் பதிலா பாய் பிரியாணி எல்லாம் இருக்குமே, ஏன் எல்லாம் கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஃபர்ஸ்ட் விஷஸ் சொன்னீங்களா உங்க வியூவர்ஸ்க்கு? ஓகே गाइस, அண்ட் ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி டு யூ ஆல். வீடியோ ஷாட் பண்ணிடலாமா? ஏன்டா அப்ளோ உடஞ்சிருக்கு? அது ஹோட்டலில் தான் போய்க்கலாம். கேஸ் போட்டலாமா? என்ன ஒரு அப்ளோ போல கேஸ் போட்டலாமா? இதில் என்னென்ன வேணும் எனக்கு என்ன தெரியும், புத்தமாக சொல்கிறேன். கோபி மஞ்சூரிங் தானே? ஆம். இது அப்ளோ தானே? ஆமாம் ஆமாம், அப்ளோ தெரியாது யாருக்கும். மோர், சாம்பார், அந்த பீட்ரூட் பொரியல், அண்டு சாம்பார், ஒரு பருப்பு கூட்டு, இது எல்லாருக்கும் விஷம். சரி எல்லாரும் விஷம், ஆனால் இது எனக்கு விஷம். அண்டு லாஸ்டாக பார்த்தீங்கன்னா மோர், ஐ லைக் திஸ். அப்பளத்தை ஏன்னா உடைச்சிருக்கேன் போராடி, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா. அண்டு உள்ள சாப்பாடு இருக்கு, அதை எடுத்து கொட்டிடணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இலையை போட்டு எல்லாத்தையும் பிரிப்போம். நினைக்கிறேன் And this is என்ன காரக்குழம்பு, என்னோட ஃபேவரட் சாம்பார், என்னோட மோஸ்ட் எதிரி. எங்கள் அம்மா வச்சா இது இருக்கு, எங்கள் அம்மாக்கு எனக்கு சண்டை வரும். ஸோ இது எல்லாரும் கூப்பிடுவாங்க ரசம், அதுக்கு நான் வச்ச பேர் ரசம். ஆனால் டேய் ஒரு அருமையான அப்பளத்தை உடச்சி தூத்துலாம் கொண்டு வர வச்சேன் நான். ஓகே, இதை கொஞ்சம் முடியல. அண்டு நம்மளோட வெயிட் கை ஒன்று இருக்குது. ஸோ இதை வாங்கினது ரொம்ப நன்றி கோபி மஞ்சூரி. நான் இதை டேஸ்ட் பண்ணி பல வருஷம் ஆகுது, பார்க்கவே நல்லா ஒரு சில்லி சிக்கன் ரேஞ்சில் இருக்குது. ஸோ கேப்சிகான் போட்டு ஒரு சைனீஸ் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க.
ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதும் பக்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனிமேல் எதுவும் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஸோ வாங்க வீடியோ ஷேர் பண்ணிடலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா வர வர ரைஸு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச சாம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் பை ஃப்ரம் அக்ஷய பவன் வெஜ் ரிவ்யூ. ரைஸ் நல்லா இருக்கு, சாம்பார் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குது, சாம்பாரோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நல்லா ஒரு தரமான சாம்பார், பருப்பு நல்லா வெந்திருக்கு, எண்ணெய் வெங்காயம் அண்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா பிசு பிசுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ அனதர் பைட். அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வத்த குழம்பு, பார்க்க கிரேவியாக சூப்பராக பயணமாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சோண்டு அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வத்த குழம்பு செகண்ட் பைட். மொத்தமும் மொத்தமாக டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு அந்த வெண்டைக்காய் போட்டிருக்காங்க, அந்த உள்ள என்ன போனால் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு சாம்பாருக்கு அப்புறம் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் வேறு லெவல் டேஸ்ட்டு வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ரசம் என்கிற ரசம். ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுவாடா பண்ணுடா ரசத்தங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தங்க வச்சுதான் ரசம். தேர்ட் பைட். அசோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு டேஸ்ட் வருது, அந்த புளி இந்த மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் உரைப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரசம்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு அந்த கோஸ் பொரியல் செஞ்ச பொரியல் வச்சு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். எப்பவுமே கூட்டம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த பருப்பில் செஞ்சுருக்காங்க. இதை கோஸை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. நான் மோஸ்ட் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், ஏன்னா என் வெஜ்ஜே ரொம்ப பிடிக்காது. ஸோ பட் இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஸோ செகண்ட் பைட் போகிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்டு பீட்ரூட் பொரியல் போயிடலாம். ஸோ எனக்கு பிடிக்க பிடிக்காது, பட் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் வீட்டுக்குன்னு. ஸோ டேஸ்ட் பண்ண கொஞ்சிட மாட்டேன். நல்ல ஒரு ஆப்பிள் தான் பீட்ரூட் தான். இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஸ்பெல்லு வெங்காயம் எனக்கு போடுறவங்களா இருக்குது. ஸோ அது டேஸ்ட் வருது, இதுலேயும் கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அண்டு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான பொரியல் தான். ஸோ இதை சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நான் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு காம்போ சூப்பராக இருக்குது. நான் இதை மறந்துட்டோம், முடிஞ்சு போன அப்புறம் இந்த அப்போ உடச்சி சாப்பாட்டில் போட்டு மறந்துட்டேன். சாம்பார் ஊற்றி அச்சு அடிதமாக இருக்கும். காலத்துலதான் இருக்கு, நான் வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன், ஏன் இப்போ சாப்பிடுவேன், ரொம்ப பசிக்குது. ஸோ அதனால் ஈஸியாக உள்ளே போகுது. ஸோ வேற அண்டு நம்மளோட முக்கியமான வெயிட்டான சப்ஜெக்ட் மூவி மஞ்சூரிங் வேற லெவலில் இருக்கு. ஸோ இதை அப்படியே உள்ள போட்டாங்களான்னு நினைக்கிறேன். உள்ள இருக்க காலிஃபர் நல்லா வெந்திருக்கு, இந்த மசாலா டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ வேற வேலை குக்காக இருக்குது. ஸோ இது ஒரு சைனீஸ் நல்லா சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குறை சொல்லதுமே இல்லை. ஸோ இது லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம சாப்பாடு வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பக்காவாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. என்னன்னு இது என்ன ஒரு கொரோனா ஆறி போயிருக்கு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. விதி என்னென்னா வர வர ஆறி போட்டு ஆறி போல சாப்பிட தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் ஃபைனலி முக்கியமான ஒன்று, இதை நான் என்ன கண்டுபிடிக்க ஒரு ஆஃப் அன் அவர் ஆச்சு. ஸோ அப்புறம் ஒரு இதில் கிண்டத்தில் ஒன்று அவர் தெரிஞ்சு இது ஒரு பாயாசம்னு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. என்ன பிடிக்குது பாயாசம் கெட்டு போயிடுச்சோ, என்ன பிடிக்குது தெரியலையே. இந்த இசை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி மிஸ்டர் ஜெயக்குமார் வெரி டிசப்பாயின்மெண்ட், இதை சாப்பிட்றதுனால வெரி ரொம்ப நினைக்கிறேன். ஸோ பாயாசம் நல்லா இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க் என்ன தெரியுமா அது சொல்லுங்க பாருங்க ஜெயக்குமார். மோர். ஆ மோர் பார்க்க பார்க்க மாதிரி அது என்ன பண்ணுறது எதுவும் கெட்டு போயிட்டு இருக்கோம்.
இது நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, நல்லா அருமையான முள், நல்லா புளிக்குது, தயிரோட கெட்டினஸ் பயங்கரமா இருக்கு. ஏன்னா உள்ள கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா உணவு போட்டுதான் நல்லா இருக்கும். ஸோ இது வெறும் வீட்டில் அடிச்சுக்கிற மோர் மாதிரி தான் இருக்கு. அண்டு இது பத்தாவது ஜெயக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் என்னோட காலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்தாப்புல, ஸோ அவர் எனக்கு வரலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார், இங்கே பக்கத்து தான் இருக்கான். ஸோ அவங்க வரல, ஸோ அவன் செஞ்சு வச்ச வரைய மிச்சம் வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் வரையும் நான் சாப்பிட்டேன், உள்ள சுற்று நினைக்கிறேன், அதை காட்டுறேன். மறைக்கா இருந்தா ஆக்சுவலி ரெண்டு டப்பா. ஸோ இந்த டப்பில் வர இருந்துச்சு, இந்த டப்பில் சுண்டல் அந்த கொலக்கட்டை இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம், என்ன இருக்கும் பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி வடை கறி பண்ணிட்டேன், மூஞ்சி வச்சுட்டு கண்டிப்பாக அதில் வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக குவாண்டிட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சக்திமா சொல்ல, நான் வரத்து நான் நிறைய வச்சுட்டு போயிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த வீட்டோட ஓனரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்காரு, சரி எனக்கு தெரியாமல். சரி நான் தூங்குற சண்டை உள்ளே சாப்பிட்றா போல. ஸோ அவர் லக், வி ஹாவ் ஒன் கொழுக்கட்டை. நீ விநாயக சக்தி தெரியும், எங்களுக்கு தெரியும் விநாயக சக்தி. ஆனால் நீ பிரியாணி எதாவது வச்சாண்டா, நீ இது வாங்கி நினச்சி பார்க்கலாங்க. ஏன்டா அப்படி பார்க்குறேன், சரி ஏன்டா அப்படி பண்ணுறேன். ஸோ ஓகே. அண்டு நம்ம சொல்லு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. உள்ள பார்த்தீங்கன்னா கடுகு அண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு வேற லெவலில் சொல்ல செய்யறாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு பார்த்துறேன், திரும்ப சாப்பிட்றேன். சூடு நல்லா வந்துருக்கு, பார்க்க வேற லெவலில் இருக்குது. இந்த எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி உள்ளது, தர தூக்கலாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சொல்ல எதுவுமே இல்லை. அந்த நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை, பூரணம் கொழுக்கட்டை. ஸோ வேற வேலை மேக் பண்ணி வாங்க போகிறது. ஸோ உள்ள யாரும் பார்த்துருப்பீங்க தெரில, உள்ள செம்மையாக இருந்துச்சு ஒன்று ஒன்றும். ஸோ அது லைட்டாக க்ரீமியாக வருது பார்த்தீங்களா, அதான் வெள்ளம். எல்லாம் வேர்க்கலாம் எல்லாம் அரைச்சி உள்ள போட்டிருப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இருக்கும், அது என்னன்னு தெரியல. ஸோ இதை அப்படியே நம்ம பைக் போயிடுவோம். ஒரு செம்ம சூப்பரான கொழுக்கட்டை. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு ஒரு எள்ளோட டேஸ்ட் வருது. ஸோ இது எள்ளு கண்டிப்பாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொழுக்கட்டை அவ்வளோ சாப்பிட மாட்டேன், பட் இந்த கொழுக்கை நல்லா இருக்குது. ஸோ இன்னொரு பைட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மழையை மிஸ் பண்ணிட்டோம், அதை அப்படியே சாப்பிட்டேன் பசியில் இல்லைன்னு, நீ ஆலோசனை பொறுமையாக இருந்ததுனால. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம், அதை நான் சாப்பிட்டு இன்னிங் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாப்பிட மாட்டேன், அவன் தெய்வமாக சொல்ல போகிறாரு. ஸோ இன்னிங் வரேன், பாய். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா பக்கா முடிச்சாச்சு. ஸோ அருமையான ஒரு வெஜ் மீல்ஸ், நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. இதில் என்ன ஒரு குறைனா, அந்த மாயாசம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்கு, குளிச்சிருந்துச்சு. ஸோ அது குடிச்சோடனே மாறி ஆகிட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரியல அது எப்படி தான் இருக்குமான்னு. ஸோ ஜெயக்குமார் அவங்களாம் சாப்பிட சொன்னாங்க, ஸோ கெட்டு போயிடுச்சு சொல்லி. மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கமாக இருந்துச்சு. ஸோ கோபி மஞ்சூரியன் என்னோட ஃபேவரட், நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் என்னோட ஃபேவரட் ஃபுட்டே அது தான். பட் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது, பிரியாணி பண்ண அப்படியே வெஜ் பண்ண வச்சிட்டாங்க, பட் லைட்டாக ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வெஜ் ரிவ்யூ, அண்ட் மறக்கவே முடியாது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இமெயிலிருந்து வளரணும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக்லாம் பண்ணிடுங்க. அண்ட் இதல் பை ஃப்ரம் நிசரான் கேமராமேன் ஜே விஜய், டாடா பாயால். ஐயோ சம்போ என்னடா கை குழம்பு சாம்பார் ஊத்துறீங்க, சோத்துல சாம்பாரா? அப்ப கை குழம்பு மாப்பிள்ள, எங்க அம்மா மேல சத்தியமா கறிக்குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. கடவுள் நீங்க நமக்கு இந்த சாம்பார்